हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வரன். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப புதிதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்குல்ல. சக்ஸஸ் பண்ணணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதற்கு உங்கள் ராசி பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியும் அடுத்தது சுக்லபக்ஷ சதுர்த்தியும் நம்ம பார்த்தோம். பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நான்காமத்து நாள் அது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு தேய்பிரைன்னு பேர். சுக்லபக்ஷ அப்படின்னு சொன்னால் வளர்பிரை, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நாலாவது நாள் வளர்பிரைன்னு பேர். பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது சங்கடஹார சதுர்த்தி, அமாவாசைக்கு அப்புறம் வர்றது பார்த்துட்டேன்னா சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியும் சுக்லபக்ஷ சதுர்த்திக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா தேய்பிரை வளர்பிரை சதுர்த்தின்னு அர்த்தம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆருத்ரா தரிசனம் எந்த சுவாமிக்கு விசேஷம்? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, குழந்தைகள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லக்கூடிய பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி குட்டி ஸ்டோரி. வயசான அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பா வந்து ரொம்ப முடியாதவா ரெண்டு பேரும், இந்த பையன் வேலை தேடிகிட்டே இருக்கான், வேலை தேடுறான், வேலை கிடைக்கவே இல்லை, ரொம்ப அழுகிறான் மனசில். மாத்திரைக்கே காசு செலவு எங்கள் அப்பாவுக்கும் முடியல அம்மாவுக்கும் முடியல, நான் எப்படி சார் கல்யாணம்லாம் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு இவ்வாழ நன்னாக வச்சுட்டா தான் சார் எனக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்லி, எனக்குன்னு என் கடமைன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால் இருந்துச்சு. அப்பாவை குளிப்பாட்டி, அம்மாவை குளிப்பாட்டி, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறான். அர்ஜென்ட்டாக கிளம்புறேன். உடனே அம்மா சொல்கிறா, தம்பி என்ன எனக்கு என்னமோ தெரில, அவசரமாக ஒரு மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, இந்த இடத்த கூப்பிட்டு வரேன். ஐயோ அம்மா எனக்கு இன்டர்வியூ இருக்கே, சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஓடுறேன். திருப்பி அம்மாவை போய் உட்கார வச்சு தலையை பிடிச்சி வாமிட்டு இருக்கான்னு பார்த்தா இல்லை, அந்த சென்சேஷன் தான் இருந்தது. உடனே தண்ணியை கொடுக்குறேன், அங்கே பக்கத்தில் இருந்த சின்ன ரெண்டு சீரகம் இப்படி எடுத்து கொடுத்து அம்மாவை இந்த சுடு தண்ணியை ஊட்டி குடிக்க சொல்கிறேன். குடித்த உடனே அம்மாவுக்கு இப்போ ஓகேவாம்மா அப்படிங்கிறார். இப்படி டயத்தை பார்க்குறா, சுச்சோ 15 நிமிஷம் போயிடுத்தேன், என்ன பண்ணுறதுடே, இந்த இன்டர்வியூக்கு நான் ஓடி ஆகணுமேனு சொல்லிட்டு நேராக வேகமாக போகிறார். பார்த்தா சரி சீக்கிரமாக போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சிடலான்னு பார்த்தா அங்கே எந்த ஆட்டோவும் கிடையாது. ஓடுறார், வேக வேகமாக ஓடுறார். பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறார், கரெக்டாக அப்போ தான் பஸ்ஸு கிளம்பி போகுது. மனசில் ரொம்ப வருத்தம், ரொம்ப மன சங்கடம். அங்கே உட்காந்துட்டு நிற்கிறார், இறைவா எனக்கு இவ்வளோ சோதனை பண்ணுறியான்னு கண்ணில் அப்படி தண்ணி தேங்கி நிற்கிது. அப்படியே மனசார வேண்டார். அங்கே ஒரு கார் வந்து, இந்த கார்ட்டை லிஃப்ட் கேட்குறார், அந்த கார் நின்றுது. ஏறி உட்கார்றார், நேராக போகிறார். போனும்போது என்னப்பா இங்கே அவசர அவசரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சார் வேலைக்காக போகிறேன் சார், கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுக்காமல் ஸ்பீடாக போங்க சார் அப்படின்னார். ஏன்ப்பா வேலைக்கு போகிறேன், எங்கள் அம்மா அப்பா காலையிலேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுற சார், அம்மாவுக்கு திடீர்னு வாமிட் சென்சேஷன், எனக்கு பார்த்தேன்னா எனக்கு ஆட்டோ கிடைக்கல, பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப வருத்தப்பட்டு தான் சார் உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு ரொம்ப உதவி பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் சார், கொஞ்சம் வேகமாக என்னை கொண்டு விட்ருங்க சார். எந்த கம்பெனிக்கு போகணுன்னு கேட்க, கம்பெனி பேர்லாம் சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்சுது. அப்படியாப்பான்னு சொல்லிட்டு நேராக அந்த கம்பெனி ரொம்ப அவசரமாக இருக்குது சார், சார் தப்பாச்சுக்காதீங்க சார், கொஞ்சம் உள்ளே கொண்டு விட்ருங்க. நேராக உள்ளே கொண்டு போய் விட்றாரு, கேட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்றாரு. கொண்டு போய் விட்ட உடனே அது இறங்குற, திருப்பி சரிப்பா நல்லபடியாக ஆல் த பெஸ்ட், சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போகிறார். போன உடனே இவர் வெளில வெயிட் பண்ணிருக்கார். ஆறாவது ஆள் வெயிட் பண்ண உடனே உள்ளே போய் ஒரு நபர் வெளில வர்றார், ரெண்டாவது நபர் வெளில வர்றார், மூணாவது நபர் வெளில வர இருக்கு. ஆஹா, ஆறாவது ஆளாக நம்ம போகிறோமே, வேலை கிடச்சிருமோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு. உள்ளே போயிட்டு இப்படி கதவை திறந்து பார்க்குறாரு, யார் லிஃப்ட் கொடுத்தாரு அவர். அவர் சொன்னார், உன்னை பற்றி நான் கார்லேயே எல்லாம் கேட்டால் இவர் அப்பாயின்மெண்ட்டை. எவன் ஒருவன் தாய் தந்தையரை சரியாக கவனிக்கிறாங்களோ, இறைவனுக்கு பயப்படுறாரோ, நேரத்துக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் யாராவது மூலமா உதவி செய்வார். உனக்கு வேலை உண்டு, உயர்ந்த வேலையா இருக்கும், காலையில எப்பவும் போல உன்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு நீ வேலைக்கு வந்தா போதும்னு சொன்னார். அந்த பையனுக்கு கத்தறாரு, அழுகிறார், வெளியில வந்து குதிக்கிறார். என்ன பண்ணணும்னே தெரியல,
திருப்பியும் டயத்தை பார்க்குறாரு. ஆஹா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு வீட்டுக்கே ஓடுறாரு. இதுதாங்க கடமையை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம், ஏன்னா இறைவனே எல்லாத்தையும் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயத்தில் இப்படி நடந்திருக்கும், இன்றைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். 21/12/2020 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 6ஆம் திருநாள் திங்கக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, இன்றைய திதி சப்தமி, மாலை 7:48 வரை, பின்பு அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மகம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, ராகு காலம். காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம். காலை 10:30 முதல் 12 வரை. மார்கழி மாதம் நிறைய பேர் ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுறது உண்டு. இந்த மார்கழியில் பாசுரங்கள் பாண்டி ஆண்டாளை வழிபட்டு மார்கழி மாதம் முழுக்க பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம சதா காலம் இறைவனையே வேண்டி வேண்டி வணங்கி நிறைய வீடுகளில் பார்த்தேன் கோலங்கள், அதே மாதிரி மா இலைகள், அதே மாதிரி பார்த்துட்டேல்னா வீட்டில் முன்னாடி சுவாமிக்கு புஷ்பங்கள், இப்படி நிறைய வழிபாடுகள் பண்ணுறத பார்க்க முடியறது ரொம்ப விசேஷம். நம்ம ஆன்மீகத்தை மனசில் ஏற்ற ஏற்ற நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும், அது உண்மை. இன்றைய தினத்தில் நம்ம அற்புதமான நாள் அன்னைக்கு நம்ம ராசியும் நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, போட்டி போட்டு எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். காலையில் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும், மத்தியானம் பார்த்துட்டுனா சரி கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலாமேனு போய் எடுப்பேன். சில காரியங்கள் நடக்கலைன்னு தெரிஞ்சோடனே சரி இன்றைக்கி அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சது, இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுருவோம், நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரும். சில சக்ஸஸ், சில விரயங்கள் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்ல நபர்கள் இன்றைக்கி யாரேனோ சொந்தக்காரன் வந்திருந்தாங்க, யாராவது ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா அவங்கள போய் சென்ட் ஆஃப் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்துன்னு இருக்கிற ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நாளாக இருந்ததுன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய தினம் இன்றைய தினமாக இருந்துகிட்டு இருக்கும். வீட்டில் விசேஷங்களை பற்றி சிந்தனைகள் பண்ணுவீங்க, கணவன் மனைவிக்குள்ளே சில ஒற்றுமைகள் வரும், சில கருத்து வேறுபாடு அந்த விஷயத்தை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நம்மளில் சில மாற்றங்கள் பண்ணிக்கணுங்கிற யதார்த்த சிந்தனைகள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் உண்டுங்க. இத்தனை நாள் என்ன சார் பலாபலன் சொல்லும்போது ரிஷபராசிக்கு மட்டும் இப்படி சொல்லிகிட்டு இருந்தாலே, இப்படி இருந்தது, இப்போ நன்னாக இருக்க போகிறது, கவலைப்பட வேண்டாம், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான, அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சுட்டுருக்கவங்க, டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, வாகன சம்மந்தமான பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் விற்பனை பண்ணுறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, மேட்ரிமணி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, அப்பப்போ சில தடங்கல்கள் வருங்க, அந்த தடங்கள்லாம் தாண்டி அடுத்தடுத்து என்னங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்பல், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதுதான் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது ஏதாவது சொல்லிட்டானா டப்புன்னு மனசில் சங்கடப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நபர்கள் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம், அதை எடுத்து பண்ணலாம் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எழுத்துப்பூர்வமாக யாருக்கேனும் ஜாமீன் கையெழுத்து, இல்லைனா யாருக்கேனும் சப்போர்ட் பண்ணும்போது அது சரியா தவறான்னு பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, பாப்பா பாப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துதே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் இடம் விட்டு இடம் மாற்றம், இன்னொருத்தர் உதவி செய்கிறார், அவர் சொன்னதை கேட்டு நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற தோணக்கூடியதாக இருக்கும். இங்கே இல்லாமல் வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, இடமாற்றம் பண்ணலாமா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு, ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு.
சிம்மராசி நண்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்த உடனே மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைக்கி அதிகமாக இருந்துட்டு இருக்கும். பாரு, இவா இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படி சொல்கிறா இப்படி சொல்கிறா என்னை பற்றி தான் பேசின்னு இருக்கா, ஏன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி பராமப்பட்டா இப்படி அப்படிங்கிற சில சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள்லாம் சில நேரங்கள் அவள் மன சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படி ஜெயிச்சு இப்படி பேசிட்டு போனால் தான் அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இருந்துருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவது, கடன் அடைக்கிறதுக்குண்டான முழு முயற்சியில் ஈடுபடுவீங்க. சில நேரங்கள் கொடுத்த வேலையை சரியாக பார்க்க முடியாது சொல்லணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற யோசனைகள் இருக்கும். குடும்பம் வேலை ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, உயர்வான சிந்தனைகள் இந்த தினத்தில் இருந்துருக்கும். இதை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற போராட்டங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். பிரயாண விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றவாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை பார்ப்பதில் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. எல்லாரும் சொல்லக்கூடியது எல்லா விஷயத்தையும் காதில் கேட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே என்ன தோன்றதோ அதை போட்டு யோசித்து அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். நண்பர்களை பார்க்கக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தினம். இடம் வாங்குறதுக்குண்டான விசேஷங்கள்லாம் நடக்கும். குழந்தைகள் பேரில் எதினும் வாங்குறதுக்குண்டானது சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை நிதானமாக யோசிச்சு 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 சாந்தமாக எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவேன். மற்றவா சொல்கிறத விட நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துருக்கு. இவா சொன்ன உடனே அழுத்தம் கொடுத்தோன்னே அதை கேட்கவே கூடாதுன்னு ஃபஸ்ட்டே மனசுக்குள்ளே ஒரு பெரிய பிளானிங் போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவள் பேசும்போது சரியில்லைன்னு சொன்னால் அதை அழகாக கட் பண்ணி விட்டுடுவேன். அந்த மாதிரி உங்களுடைய திறமைகள், முந்தி மாதிரி இருந்த திறமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் யாருக்கேனும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி மட்டும் சில யோசனைகள் பண்ணி இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த ப்ராஜெக்டில் இதை நம்ம வர வச்சிடலாமா, இதை பண்ணலாமாங்கிற யோசனைகள் இருந்துருக்கும். எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருந்து அந்த காரியத்தை அப்படியே மனசில் நினச்சதோடுறதுக்கு காரியம் நடக்காமல் இருந்துருக்கு, அதை முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நில பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களை, வரவுகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோம், மல்டிபிள் ஷாப் எல்லாம் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் மனசுலேயே வச்சு யோசிச்சு பல நேரங்களில் தூக்கம் நிறையா வருது இல்லைன்னா தூங்குறது இல்லை. இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, யதார்த்தமாக பேசுங்க, நிச்சயம் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ நம்பிக்கையோட தெய்வத்துடைய நாமங்கள் சொல்ல பெரும் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அமோக வழிபாடு. தனுர்ராசி என்பவர்களே, ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு முதல்ல என்னோடய பிரச்சனைகளை தீர்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் பண்ணுவேன், தொழிலில் முழுசாக இறங்குவேல். இந்த சிந்தனைகள் எப்பவும் போல இருந்துட்டால் சக்ஸஸ் ஆகிறதுக்குனாலதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு ஒரு அபூர்வமான ஒரு சக்ஸஸான ஒரு காரியங்கள்லாம் நடக்கும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்தவளுக்கு நிச்சய மாற்றங்கள் இருக்குது. யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறாதீங்க, கவனம் என்பது தேவை. அவள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்காதீங்க, அதை பற்றி யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவா தெரியும், அவா தெரியும், அவா என் சொந்தக்கார, இவா என் சொந்தக்கார அப்படியான்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்பாடுகளை நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடும் விசேஷ வழிபாடு. மகரராசி என்பவர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். எல்லா காரியத்திலையும் ரொம்ப ஆர்வத்தோடு நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். யோகா, தியானம், ஜோதிடம், ஆன்மீக விஷயங்கள், அதே மாதிரி மந்திர விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சுப்பேல். ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறையா படிக்கிறதுக்குண்டானதாக இருந்துருப்பேல். அதே சமயத்தில் நம்ம இந்த பேர் கரெக்டாக இருக்கா, இது மாதிரி பழைய விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா இன்றைக்கி தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினம் இருந்து. அது மாதிரி வீட்டில் பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, சுவாமியை நிறையா வணங்குறது, இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பணம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மர சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோல்சேல் டீலராக இருந்துருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம இங்க உட்காரப்படாது எந்திரச்சு போய் மார்க்கெட்டிங் பண்ணாதான் வேலை நடக்கும் நினைப்பல் அது அதே மாதிரி நடக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் காலை வேலைகளில் சில விஷயங்கள் தோணும் யோசிப்பேன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் மத்தியானம் எல்லா காரியம் சக்ஸஸாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தை மாதிரியே மாறி அதை கூட பேசுவேன் விளையாடுவேன் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பொறுப்பாக இத்தனை விஷயத்தை எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான தினம் திருமண காரியங்கள் கைகூடும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரகம் கிடைக்கும் எல்லா விஷயங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குது அதனால் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கிற மருத்துவரை பார்க்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக அரிய காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் நிறைய தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பிறருக்கு அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் நம்மளால இன்னைக்கு பிறர் பயன்பற்றா இனிமேல் நம்மளும் பயன்படணும்னு சொல்லிட்டு பணம் பேர் புகழ் அந்தஸ்து புதிய வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள் இந்த தினத்தில் கூடக்கூடியதாக இருக்கும் அதற்கு தகுந்தாப்பில் ஒரு காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பாஸ்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கிரக திருஷ்டி நம்ம வார வார திருஷ்டி எடுத்துகிட்டு இருக்கோம் நித்திய திருஷ்டி எடுத்துகிட்டு இருக்கோம் அதாவது கண் திருஷ்டிக்காக நித்திய திருஷ்டி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி திருஷ்டிகள்லாம் சரி இது நமக்கு சரி கிரகத்துக்கு வீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க இருந்தாலும் நம்ம சொல்லும்பொழுது சில பேர் மறந்தவா திருப்பி இதை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா கூஷ்மாண்டம்னு சொல்லுவா அதாவது பூசணிக்காய் இந்த பூசணிக்காயில் அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது இந்த பூசணிக்காயில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மஞ்சளை தடவிக்கணும் அதுக்கப்புறம் குங்குமத்தினால அந்த உருவங்கள் மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா குங்குமம் பொட்டு வச்சுக்கலாம் எப்பவுமே வீட்டினுடைய வலது புறம் அந்த பூசணிக்காய் எடுத்து வச்சு பார்வைக்கு படுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி 2 நாளைக்கு 1 அல்லது 3 நாளைக்கு 1 இந்த பூசணிக்காவை மாற்றி கொண்டே வந்தால் நிச்சயம் நமக்கு வந்து திருஷ்டிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த பூசணிக்காவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காக்கு டெய்லி சாம்பிராணி போடுற வழக்கங்களை வச்சுக்கணும் அது திருஷ்டிக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் 1 அதுமாதிரி தினந்தோறும் பார்த்துட்டோம்னா ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த பூசணிக்காய் முன்னாடி அழகாக ஏற்றி விட்டுட்டு அதை அணையிற வரைக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் கை கால் கழுவிட்டு உள்ளே போகலாம் இதை பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த திருஷ்டிகள்லாம் போகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழி இந்த வழி ஏன்னா நிறையா கந்திருஷ்டி இருக்கும்பொழுது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இல்லை வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களே நிறையா பிரச்சனைகள் ஆகுது இல்லையா இது உங்கள் தொழில் கூடங்களையும் பண்ணி பாருங்கள் நம்ம அமாவாசை இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி பண்ணுவோம் இதை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் சரி சார் அந்த 3 நாள் கழித்து அந்த பூசணிக்காவை என்ன பண்ணுறது கல்பூரம் வச்சு அழகாக சுற்றி கொண்டு போய் ஓரத்தில் உடைக்கணும் நிறைய பேர் ரோட்டில் உடச்சுன்னு இருக்கா அது பல பேருக்கு அது பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா ஓரத்தில் உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருப்பி கை கால் கழுவிட்டு உள்ளே வரணும் இப்படி 3 நாளைக்கு 1 அந்த பூசணிக்காய் மாற்றிகிட்டே இருக்கணுமா எஸ் மாற்றணும் அப்படி மாற்றும் பொழுது உங்களுக்கே பல டிஃப்ரென்ஸ் தெரியும் பெரிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த திருஷ்டி சம்பந்தமான தடங்கல்கள் போகும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்கள் ஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி